ஹேப்பன்ஸ் அ வெரி வெரி குட் டே ஃபார் எவ்ரி ஒன். நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறது எங்கள் டேடி மாமி அமெரிக்காலேருந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ வெல்கம் பேக் டு இந்தியா, இதுதான் வந்து இன்னையோட கான்செப்ட். ஸோ எங்கள் மம்மி டேடியை நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. அண்ட் அவங்க எப்படி வந்து ஏர்போர்ட்டில் இருக்காங்க அண்ட் அவங்க எப்படி ரீச் ஆகுறாங்க இதுதான். ஸோ அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நான் பண்ணியிருக்கிற ஒரு குட்டி டெக்கரேஷன் சடனாக பிளான் பண்ணோம். ஸோ அவங்க ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வர்றதுனால ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கேக் அவங்க வரும்போது இங்கே வச்சுருவோம், அண்ட் வந்து அங்கே பிளாஸ்டர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். வீடியோக்குள்ளே போகலாம். 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இன்னைக்கு நைட்டு நாங்கள் எங்கள் மம்மியையும் டேடியையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு கொச்சின் போகிறோம். ஸோ அதுக்காக குழந்தைங்க எல்லாருமே தூங்கிட்டுருக்காங்க, அதாவது தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்காங்க. எங்கள் செலிப்ரேஷன் ஸ்டார்டட். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷனும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். செலிப்ரேஷன் அப்படிங்கிறது குழந்தைங்க கூட செலிப்ரேட் பண்ணுறதே ஒரு செம்மையான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நான், தீஷ்ணா, கனிஷ்கா, மிதுஷன் எல்லோரும் சேர்ந்து பலூனை வந்து ப்ளோ பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லா பலூனையும் ப்ளோ பண்ண பிறகு டெக்கரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ டெக்கரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் ரெடி பண்ணியிருந்தேன், ஏன்னா ரொம்ப ஸ்பேன் ஆஃப் டைம் தான் எனக்கிட்ட இருந்தது. ஸோ இந்த மாதிரி நைட்டு டெக்கரேஷன் வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய பிளான். ஸோ லைட் போட்டால் இப்படி தான் இருக்கும் என்னோடய ஹால். ஸோ எங்கள் பேரண்ட்ஸ் இதை பார்த்தா சர்ப்ரைஸ் ஆவாங்கங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிவிட்டு நாங்கள் 11 o'clock காரை எடுத்துகிட்டு நாங்கள் கொச்சினுக்கு கிளம்பிட்டோம். கனிஷ்கா, தீஷ்ணா, எங்கள் அண்ணி எல்லாருமே வீட்டில் இருந்தாங்க. ஸோ நான், எங்கள் அண்ணா, மிதுஷன் 3 பேர் டிரைவர் கூட சேர்ந்து கிளம்பிட்டோம் கொச்சின் போகிறதுக்கு. எங்கள் ஏரியாவை க்ராஸ் பண்ணுற வரைக்கும் லைட்டான ஒரு குளிர் தாங்க இருந்தது, பட் பைபாஸை தான் நாங்கள் டச் பண்ணோம், கேரளாவோட குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப பக்கம் எங்களுக்கு கேரளா. ஸோ நாங்கள் போகும்போது பெட்ரோல் அண்டு ஏர் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாங்கள் பைபாஸில் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே எனக்கெலாம் வந்துட்டு ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சுங்க, அப்படியே பனி இருந்தது. இந்த இடம்தான், இதை தாண்டா கேரளா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அண்ணன் சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த கிளிப்பிங்கும் உங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 hours later வந்துட்டோம் நாங்கள் கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான நேரத்தில் எங்கள் மம்மி டேடியை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு 2 o'clock அந்த டைமிங்கில் வந்து ரீச் ஆகிறோம். ஸோ 2:40 வந்து எங்கள் மம்மி டேடிக்கு வந்துட்டு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகுது. ஸோ அது வரைக்கும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங்க்கே நாங்கள் ஒரு 2 rounds அடித்தோங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கார் பார்க்கிங்குள்ளேயே போனோம். ஸோ இதுதான் பழைய கொச்சின் ஏர்போர்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டு. ஸோ எங்கள் அண்ணன் சொல்லிகிட்டே வந்தால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு நேராக நாங்கள் போய் கரெக்டாக எங்கள் அப்பாவோட எக்ஸிட் பார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கார் வந்து நின்றுச்சு, நாங்கள் இறங்கி போகிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ஆக்சுவலி ஏர்போர்ட் எப்போவுமே அப்படி தான் இருக்கும், பட் அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப சுத்தமாக ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரசிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது. அண்டு கண்டிப்பாக ஏர்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது அந்தந்த நாட்டோடைய அந்தந்த ஸ்டேட்டோடைய ஏதாவது ஒரு மெமரி வச்சுருப்பாங்க. ஸோ இதில் நான் மேக்ஸிமம் பார்த்தது கேரளா அப்படிங்கிறதுனால யானை, அப்புறமா அந்த கொடை, அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சர். ட்ரெயின் வந்து 2:30 வருது, இப்போ டைம் வந்து 2:11.
எவ்வளோ ஹாப்பி. யார கூட வந்திருக்கீங்க? எங்க இருந்து வராங்க? அமெரிக்கா. ஸோ குழந்தைங்க எல்லாருமே ஹாப்பியாக, எஸ்பெஷலி முதுஷன். ஸோ மேலே வந்து அரைவ்டு, அதாவது டிலே, அதுக்கப்புறம் ஷெட்யூல்டு இப்படின்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா முதுஷனை கையிலே பிடிக்க முடியல. ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஆன் டைமில் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படியே வந்து ஓகே மேலே வரைக்கும் போயிட்டு இப்படி கீழே ரவுண்ட் அடிக்கலாம் அண்ட் ரெஸ்ட் ரூம்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பை வாக் போகிறோம். ஸோ மேலே இருக்கிற, அதாவது உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், சூப்பராக இருந்தது. ஸோ எங்களோட துபாய் ஃப்ளைட்டுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். போகும்போது நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஃப்ளைட் முடிச்சு வெளியே வராங்க. ஸோ இது ரெஸ்ட் ரூமுக்கான அவுட் பிளேஸு. ஸோ அங்கே நின்று நாங்கள் அது தாண்டி அப்புறம் மேலே போகலாம், மேலே போய் பார்க்கலாம், கண்டிப்பாக கிளம்பியிருப்போம் இல்லையா? ஸோ இப்படி தாங்க நாங்கள் கிளம்பியிருந்தோம், நேராக எங்கள் மம்மி டேடியை பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லேண்டிங் டைமு, இதுதான் எங்கள் மம்மி டேடி வந்து ஏரோப்ளேன். ஸோ கரெக்டாக வந்து லேண்ட் ஆகுது, நாங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டோம். நான் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பார்த்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து இது தான். ஸோ இதை வந்து நான் எடுத்துகிட்டு நேராக எங்கள் மம்மி டேடியை ரிசீவ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், ரொம்ப ரொம்ப என்ஜாயபிள் மூமெண்ட்டு, மெமரபிள் மூமெண்ட்டும் கூட. நான்லாம் வந்துட்டு இப்படி ஒரு மூமெண்ட்டை நான் எடுப்பேன் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஸோ முதுஷன் அண்ட் கனிஷ்கா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க, ஒவ்வொரு மெமரியுமே அவங்களுக்கு சேகரிக்கப்படுது. அண்டு கண்டிப்பாக இது அவங்க பெரியவங்களாகி பார்க்கும்போது ரொம்ப அழகாக. ஸோ ட்ராலி எல்லாம் கொண்டு வந்து அந்தந்த பிளேஸில் வந்து வைக்கிறாங்க. அதை கொண்டு வரதே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. முன்னாடி ஒரு ஆள், பின்னாடி ஒரு மிஷினில் தள்ளிட்டு வர்றது. அண்டு கண்டிப்பாக அரைவ்டு அப்படின்னு வந்தோடனே முதுஷனை கையிலே பிடிக்க முடியல. ஸோ கரெக்டாக நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம், எங்கள் மம்மியும் டேடியும் வந்துட்டாங்க. பாருங்கள் மிது, இப்போது உன்னோட மனநிலை எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்கு. இது மேலே என்ன சொல்லன்னு தெரியல. மணி என்ன? மூணு. ஃபோட்டோ செக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு எங்கள் அண்ணன் கூட பேசிகிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு எங்கள் மம்மி டேடியும் வராங்க. அதுக்கு எங்கள் அண்ணனோட ரியாக்ஷனை கேளுங்க. அண்ணா, நீ அப்பாவை பார்த்தானே என்ன நினச்ச? என்ன நினச்ச? சின்ன பையன் வெக்க. இதோ வந்துட்டாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். ஸோ அவங்க வந்து எங்களை நோட்டீஸே பண்ணல. நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், கையை ஆட்டிகிட்டே இருக்கோம். அவங்க கடைசியாக தான் தேடுறாங்க பாருங்கள். ஸோ கடைசியாக தான் அவங்க எங்களை நோட்டீஸ் பண்ணாங்க. சொன்னோடனே வெளியே வர சொல்லிட்டாங்க. உடனே ஒரு சென்டிமெண்டல் சீன் எல்லாம் ஓடுன்னு பார்த்தா அந்த சீனே எங்க வீட்ல ஓடல பாருங்க. ஓல்ட் மேன் போய் என் மேனோ திரும்பி பார்த்தது. வாழ்க்கை வாழ்க்கை. தண்ணி குடிக்க அச்சே. வாழ்க்கை வாழ்க்கை. தீஷ்ணாவோட டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லேண்டிங் ஆனோடனே எங்கள் அண்ணாவுக்கு கால் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவனுக்கு முன்னாடி நான் ஃபோனை வச்சு விலாக் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு அவனோட டைலாகை கேளுங்க. தேவையா?
இன்னைக்கு சாயந்திரம் ரிலீஸ். சாயந்திரம் ரிலீஸா? எங்க அப்பாவான்னு எனக்கே அடையாளம் தெரியல. என்ன பண்ண எங்க அப்பாவே? ஹலோ. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாமே பேசி முடிச்சுட்டு லக்கேஜ் எல்லாமே லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வரைக்குமே எங்கள் அம்மா வந்து எப்படி அங்கேருந்து ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே எப்படி எண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத எங்கள் அண்ணனுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுவாங்க அது என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில் பாருங்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எங்கள் தீரா குட்டியாக இருக்கட்டும், ஏஹா குட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்கூடையும் வீடியோ கால் பேசிட்டு ரொம்ப ரொம்ப ஜாலி மூமெண்ட்லாம் எடுத்துட்டு அன்னையோட டேயை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டு. எப்படி இருக்கீங்க? பார்த்தோன்னே என்னாச்சு? நீங்கள் ஹக் பண்ணவே இல்லை? வீட்டுக்கு போய் தனியாக அமெரிக்கா ரிட்டர்ன். சானிடைசர் போடுவா, மாஸ்க் போடுவா. அங்கே பாரு, அங்கே பாரு, ஒரே அமெரிக்கா ரிட்டர்ன். இங்கே ஒரு காமெடி நடந்தது, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் ஒரு சர்ப்ரைஸ் எங்கள் டேடி மம்மிக்கு வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போகிற வழியில் கொஞ்சம் டயர்டாக இருந்தது, ஏன்னா கன்யூஸ் ட்ராவல். ஸோ அதனால் ஒரு காஃபி பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டலில் ஸ்டாப் பண்ணி சிப்ஸ் எல்லாத்தையும் வாங்குகிறோம். ஸோ வாங்கிட்டு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். காலையில் ஏய் டேய் டேய் டேய், ஒரு மனுஷி நிற்கிறேன். காலையில் 4:30 சாப்பிடும் ஸ்நாக்ஸ் வரை. ஸோ வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அவங்க வந்து கீழே இருக்காங்க. மேலே வர்றதுக்குள்ளே நான் போயிட்டு கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் நிற்கிறோம். அவங்க உள்ளே வராங்க. அவங்களோட ஸ்வீட் எக்ஸ்ப்ரெஷனை நீங்களே நோட்டீஸ் பண்ணுங்கள். போடுங்க பாருங்க, என்ன ஆகாரம் பண்ணி வச்சிருக்காங்க. பொன்மகளின் புன்னகை போல் யூகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை 8 வைத்த நடையை போல இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. பரவாயில்ல, சரி கேக் எடுத்து பேரம் பேத்திக்கலாம் ஊட்டுங்க. கண்டிப்பா
கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்றது என்னோடய ஃபீல். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகோடு உங்களை மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் பாய்.